Khanna Kapoor Gavaniya. This is Ruby Teresa. கல்வி டிவியில ஜூலை 15 நடத்தின பாடம் சரியாடி கண்ணு. கொஞ்சம் மெல்ல மலர் மாணவர்களுக்காக கவனிதிகள். மூலங்களின் கூடுதல் மற்றும் பெருக்கற்பலன் கொடுக்கப்பட்டுள்ளது. என்னடி கண்ணு கொடுத்துருக்காங்க? மூலங்களின் கூடுதல் மற்றும் பெருக்கற்பலன். அப்ப இது என்னது? முதல் கொடுத்திருக்கிறது கூடுதல், அடுத்தது என்னது? பெருக்கற்பலன். எதனுடைய பெருக்கற்பலன்? வெரி குட். மூலங்களின் பெருக்கற்பலன், மூலங்களின் கூடுதல், மூலங்களில் பெருக்கற்பலன் கொடுக்கப்பட்டுள்ளது. இருபடி சமன்பாடுகளை காண்க. மூலங்கள் கொடுக்கப்பட்டிருந்தால், வெரி குட், மூலங்கள் கொடுக்கப்பட்டால் இருபடி சமன்பாட்டின் பொது வடிவம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்டு எக்ஸ் பிளஸ் மூலங்களின் பெருக்கற்பலன் ஈக்குவல் டு ஜீரோ. சரியாடா கண்ணா? படிக்க தெரியணும் கரெக்டா. எங்க வந்து நம்ம ஏற்ற இறக்கம் கொடுக்கணும்ன்றத கரெக்டா கவனிக்கணும். மிஸ் படிக்கிறது இன்னொரு தடவை கவனிக்கிறீங்களா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்டு எக்ஸ் பிளஸ் மூலங்களின் பெருக்கற்பலன் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் ஈக்குவல் டு ஜீரோ. எப்படி வேணாலும் சொல்ல முடியும். இப்ப ஃபர்ஸ்ட் கணக்கு செய்யலாம் மடாதனா. இப்ப இங்க ஃபார்முலா இருக்குது, அதே தான், வேற ஒன்னும் கிடையாது. எக்ஸ் ஸ்கொயர் வேற கலர் எடுத்துக்கலாம், ப்ளூ கலர். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல், மூலங்களின் கூடுதல் என்ன கண்ணு? 9 - 9. இங்க என்ன கொடுத்திருக்கிறாங்களோ அதை எழுதும். மூலங்களின் கூடுதல் இன்டு எக்ஸ் பிளஸ் மூலங்களின் பெருக்கற்பலன். மூலங்களின் பெருக்கற்பலன் என்னடாக்கணா? 20 ஈக்குவல் டு ஜீரோ. சரியா? அப்ப எப்படி வரும் ஆன்சர்? ஒருத்தர் சொல்லுங்க. வெரி குட். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். தெரியலனா கூட மறுபடி சொல்லுங்க. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், அப்ப என்னது? 9x + 20 ஈக்குவல் டு 0. விடை வந்துருச்சா? வந்துருச்சா வரலையா? அவ்வளவுதான் சொல்லு. முத கணக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்தது ரெண்டாவது கணக்கு போலாமா? ரெண்டாவது கணக்கு இங்க எடுத்துக்கிட்டா இல்லாட்டி ஃபார்முலா ஒவ்வொரு தடவையும் சொல்லுங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்டு எக்ஸ் பிளஸ் மூலங்களின் பெருக்கற்பலன் ஈக்குவல் டு 0. அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் என்னடி கண்ணு? மூலங்களின் கூடுதல். வெரி குட். 5/3 வேணும்னா பிராக்கெட் போட்டுக்கோ, ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. மைனஸ் வந்ததுனால நீங்க பிராக்கெட் போட்ட, இல்லாட்டி அப்படியே போட்டுக்கலாம். 5/3x. அடுத்தது என்ன இருக்குது சூத்திரத்துல, ஃபார்முலால? பிளஸ் என்னது? மூலங்களின் பெருக்கற்பலன். இது கூடுதல், இது பெருக்கல், இது கூடுதல், இது பெருக்கல். சரியா? அப்ப என்னது? +4 = 0. இப்ப இங்க -5/3 இருக்கு. இங்க என்னடி இருக்குது? -5/3. அப்ப 3 அப்படின்றது நமக்கு என்னவா வரணும்? மீசிமாவா வரணும். என்னவா வரணும்? மீசிமா. அதாவது எல்லா உறுப்புக்கும் பகுதி என்ன வரணும்? 3 வரணும். அப்ப என்ன அர்த்தம்? இதுல தொகுதியையும் பகுதியையும் 3 பெருக்கிறோம்னு அர்த்தம். புரியுதுங்களா? 3 × x² இங்க என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ 1 × 3 அர்த்தம். மைனஸ் 5/3 × x பிளஸ் இங்க என்ன வரும்? 3 × 4. இங்க என்ன வரும்? 3 × 1 = 1 × 3. எப்படி வேணாலும் போடலாம். நீங்க நீங்க 1 × 3 போடலாம், 3 × 1 போடலாம். இங்க அப்படிதான். 1 × 3 போடுறதுக்கு என்ன போட்டுக்கோ? 3 × 1 போட்டுக்கோ. 1 தப்பு கிடையாது. ஈக்குவல் டு என்னது? 0. அடுத்து என்னது? 3x². புரியுதுங்களா? / 3 ரைட்டுங்களா? / 3. அடுத்து என்னது? -5/3.
into x plus namo 12 by 3 = 0. அப்படின்னா என்னடிக்கன்னு அர்த்தம், இங்க பொதுவா இருக்கு, இங்க என்ன இருக்கு பொதுவா இருக்கு. அப்ப 3x2 நல்லா கவனிக்கணும், -5x பிளஸ் 12 டிவைடட் பை 3. கண்ணு லேட் ப்ளூமர்ஸ்க்காக நடத்துறதுனால இவ்வளவு படிகள் சொல்றேன், புரிஞ்ச குழந்தை டைரக்டா நீ செஞ்சிடலாம் சரியா. அடுத்தது என்ன வரும், இதுக்கு அடுத்தது வெரி குட், என்னது 3x2 - 5x பிளஸ் 12 = 0 பெருக்கல் 3. இந்த வகுத்தல் இருக்க 3 இந்த பக்கம் போகும்போது என்ன வருது பெருக்கலுக்கு போகும். அப்ப என்னடி வரும் ஆன்சரு, 3x2 - 5x பிளஸ் 12 = 0. இதுதான் ஆன்சர். சரியா, புரியுதா? ரைட் அடிக்கன்னு புரிஞ்சுதாடா கண்ணா? இப்ப அடுத்தது போலாமா, மூணாங்கணக்கு போலாமா? வெரி குட். அடுத்தது அதே மாதிரிதான், இது என்னது மூலங்களின் கூடுதல், இது என்னது பெருக்கல். கண்ணு இந்த இதுல இந்த ஸ்டெப்பை அவாய்ட், இந்த ரெண்டு ஸ்டெப்பையுமே அவாய்ட் பண்ணிக்கலாம், புரியுதுங்களா? இந்த ரெண்டு ஸ்டெப்பையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், அவாய்ட் பண்ணிக்கலாம் சரியா. தேவையில்லை, டைரக்டா இதுல கூடிய குழந்தை மூணால பெருக்குறோம். அப்ப 3x2 - 5x பிளஸ் 4 12 / 3 இந்த ஸ்டெப்பை எழுதிக்கலாம், இல்ல டைரக்டா நீ இதை எழுதுறதுனாலும் எழுதலாம், புரியுதுங்களா? இதுக்கு அடுத்தபடியா எதை எழுதிக்கலாம், இது எழுதக்கூடிய குழந்தைங்க நீங்க இதை எழுதிக்கோ. ஒரே கணக்கு கொடுத்து 2 மார்க்னா ஒரு 2 ஸ்டெப் இருக்கணும் இதுல, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது, புரியுதுங்களா? இதுக்கு 1 மார்க், இதுக்கு 1 மார்க் செஞ்சீங்கன்னா ஒரு படிநிலைகள் இருக்கும்போது கொஞ்சம் முடியாத குழந்தை ஏதாவது கேர்லெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த படிநிலைகளுக்கான மார்க் கிடைக்கும், அதுக்காக தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யும். அடுத்தது கணக்கு, மூணாவது கணக்கு என்னது, x2 வேணும்னா எழுதுங்க, புரியுதுங்களா? x2 - கொஞ்சம் ஷார்ட்டா எழுதணும்னா மூலங்களின் கூடுதல் × x பிளஸ் மூலங்களின் பெருக்கல் சமம் என்னது 0 = 0. அடுத்தது என்ன வேணும் நமக்கு, x2 - மூலங்களின் கூடுதல் என்ன அடிக்கணும், இந்த மைனஸ் ஃபார்முலால இருக்கிறது, சூத்திரத்துல இருக்கிறது, -3/2 × x. அடுத்து என்னது பிளஸ் மூலங்களின் பெருக்கல் -1 = 0. இப்ப இதை என்ன பண்ணிக்கலாம், x2, புரியுதுங்களா, -×- பிளஸ் அப்ப 3/2. ஆக்சுவலா இங்க 2 வந்த உடனே இங்க 2x2 மாத்திரலாம், பொறுமையா செய்வோம், × x + × −-1 = 0. இப்ப இங்க 2 இருக்கா, அப்ப இது 2ஐயும் எதால பெருக்கணும், 2ஆல பெருக்கணும், வேற ஒண்ணும் கிடையாது. இவ்வளவு ஸ்டெப் செய்யறதுக்கு டைரக்டா செய்யணும்னாலும் செய்யலாம், எப்படி செய்யலாம், 2x2 + புரியுதடிக்கணு 3x - 1 = 0. புரியுதுங்களா இந்த இடத்துல, தெரியுதா தெரியலையா? அவ்வளவுதான். அதனால இப்படி டைரக்டா நீங்க என்ன பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம், தாராளமா செய்யலாம். இந்த இடத்துல 2 இருக்கு, இந்த இடத்துல என்னது 2, புரியுதுங்களா? இதையும் 2ஆல பெருக்கிறோம், இதையும் 2ஆல பெருக்கிறோம் இல்லையா மிஸ், நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாவே செய்யற மிஸ் அப்படின்னா, நீங்க இது 2 இருக்குதா, அப்ப மீசியுமா, அப்ப என்ன வரணும், இங்க 2 × x2/2 பிளஸ் 3/2 × x -1/2. இங்கேயும் கீழே 1 இருக்கிறதா தான் அர்த்தம், தொகுதியை பெருக்கணும்னா பகுதியையும் பெருக்கணும், = 0. இப்ப இதுல என்ன வரும், 2 இப்படி போட்டுக்கோ, 2x2 + 3x இது பெருக்கல் இருக்கு, 2 / 2 / 2, புரியுதுங்களா? ஒத்த உறுப்புகளை கூட்ட வேண்டும், புரியுதுங்களா? கூட்டுறதோ கழிக்கிறதோ ஒத்த உறுப்புகளா இருக்கணும், அப்படின்னு அர்த்தம், பகுதிகள் ஒரே மாதிரி இருக்கணும், டினாமினேட்டர் சேமா இருக்கும், ஈக்குவல் டு என்னது 0. அப்ப என்ன வரும் நமக்கு, 2x2 + 3x −2 = 0 × 2. 0 × 2 என்ன அடிக்கணும், 0 × 2 என்னது 0, அவ்வளவுதான். அதனால 2x2
பிளஸ் மூணு எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ. இது தாண்டி கண்ணு விடை ரைட்டுங்களா, புரிஞ்சுதா? அடுத்தது நாலாவது கணம். அடுத்த நடிகன நாலாவது கணம் அதே மாதிரி தான். என்னது எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்டு எக்ஸ் பிளஸ் மூலங்களின் பெருக்கல் ஈக்குவல் டு என்னது பூஜ்ஜியம். சிலர் என்ன பண்றாங்க, ஆல்பா பிளஸ் பீட்டா இன்டு எக்ஸ் ஆல்பா பீட்டான்னு போடுறாங்க. போட்டா என்ன அர்த்தம் அப்ப சொல்லணும், ஆல்பா பீட்டா என்பது இருபடி சமன்பாட்டின் மூலங்கள் எங்க, ஆல்பா பிளஸ் பீட்டா இது, இது ஆல்பா பீட்டா அப்படின்னு வரணும். அதுக்குதான் நான் இப்படி இப்படியே கொடுத்துறேன். இப்ப இதுல எக்ஸ் ஸ்கொயர் மூலங்களின் கூடுதல், இது இது மூலங்களின் பெருக்கல். அப்ப மைனஸ் இதுல கூடுதல்லயே ஒரு மைனஸ் இருக்குது, கூடுதல்லயே என்ன இருக்குது ஒரு மைனஸ் இருக்கு. அதனால நம்ம என்ன போடணும் இந்த இடத்துல, மைனஸ் ரெண்டு மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் இன்டு எக்ஸ் பிளஸ் மூலங்களின் பெருக்கல் என்னடி கண்ணு, ஏ பிளஸ் அஞ்சு த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு பூஜ்ஜியம். சரியாடி கண்ணு, புரிஞ்சுதா புரியல? அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ரெண்டு மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் இன்டு எக்ஸ் மூலங்களின் கூடுதல் இன்டு எக்ஸ் பிளஸ் இந்த மைனஸ் எப்படி பிளஸ் ஆச்சு, மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் பிளஸ் ஏ பிளஸ் அஞ்சு த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ. வந்துருச்சு அடிக்கணு விடை, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ரெண்டு மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் இன்டு எக்ஸ் பிளஸ் ஏ பிளஸ் அஞ்சு த ஹோல் ஸ்கொயர். இதுதான் விடை, புரியுதுங்களா? இங்க சமக்குறி வர்றதுனால இங்க சமக்குறி போடக்கூடாது, இம்ப்ளைஸ் அர்த்தம் இது, புரியுதுங்களா? இது என்னது சமக்குறி கிடையாது, இம்ப்ளைஸ். அடுத்தடுத்த ஸ்டெப் எழுதுங்க, ஏன்னா ரெண்டு பக்கம் சமக்குறி வரக்கூடாது இல்ல, அதனால புரிஞ்சிட்டீங்களா? அது குழந்தைங்களுக்கு நிறைய பேருக்கு சந்தேகம், அதனால அதை கொஞ்சம் கரெக்டா பாத்துக்கணும். புரிஞ்சுது அடிக்கண்ணு? அதனால இது வந்து என்னைக்கு நடத்துறது கல்வி டிவியில, 15ஆம் தேதி. புரிஞ்சுதா? அதனால கொஞ்சம் கவனமா செய்யுங்க, அதனால ஸ்டெப்ஸ் டைரக்டா செய்யணும்னா அழகா மல்டிப்ளை பண்ணிக்கும். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் மூணு எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ டைரக்டா ஒன் மார்க்ல எல்லாம் கேட்கும் போது கொஞ்சம் வேகமா, இத்தனை ஸ்டெப்பும் கூட நீ செய்யலாண்டிக்கணும், கொஞ்சம் வேகமா செய்யணும், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது, டைமுக்குள்ளயும் கணக்கு முடிக்கணும், வேற ஒண்ணும் இல்ல, சரியா செய்யணும், சரியான விடையா இருக்கணும், டைமுக்குள்ள செய்யணும். இந்த மாதிரி கொஞ்சம் சில நேரத்துல கேர்லெஸ் வரும், அந்த கேர்லெஸ் அவாய்ட் பண்ணிடும், கொஞ்சம் கவனத்தோட போடணும், வேற ஒண்ணும் இல்ல.